நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் இஎம்ஐ கார்டை ஆன்லைனில் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பஜாஜ் இஎம்ஐ கார்டை வந்துட்டு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே ஃபிசிக்கலாக நீங்கள் சப்மிட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணணும். இது எல்லாமே வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் அடுத்த செகண்டே உங்களோட இஎம்ஐ கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு பஜாஜ் ஃபின்சர் வாலெட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்க்கு வந்து கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பஜாஜ் இஎம்ஐ கார்டு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப். இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓபன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மொபைல் நம்பரை வந்துட்டு உங்களோட இஎம்ஐ கார்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கிற இந்த ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்துட்டு லாகின் பண்ண வேண்டியிருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்துட்டு இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் ரிசீவ் ஆகும். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி சப்மிட் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட இஎம்ஐ கார்டை டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இதில் டாப் கார்னரில் ஒரு கார்டு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து இதில் என்டர் பண்ண சொல்லும். இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இப்போ சிஇஎம்ஐ கார்டு நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பஜாஜ் இஎம்ஐ கார்டு வந்துட்டு மேலே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இஎம்ஐ கார்டு. இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து XXXXன்னு இருக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த கார்டை வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வியூ கார்டு நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கிற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு மறுபடி ஒரு ஓடிபி வரும். நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை இந்த மொபைலில் வந்துட்டு நீங்கள் இன்செர்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இன்செர்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களோட கார்டோட ஃபுல் நம்பரையும் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் வேறு ஒரு மொபைலில் வந்துட்டு உங்களோட சிம்மை இன்செர்ட் பண்ணிவிட்டு வேறு மொபைலில் நீங்கள் வந்துட்டு இந்த கார்டை டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு டவுன்லோட் ஆகாது. இந்த ஓடிபி என்டர் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டச்சே ஆகாது. உங்களோட ஓடிபியை ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டிடெக்ட் பண்ணிடும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓடிபி வில் பி கெட் ஆட்டோ ரீட் அப்படின்னு. ஆட்டோமேட்டிக்காக மட்டும்தான் ரீட் பண்ணுமே தவிர நீங்கள் வந்து மேனுவலாக என்டர் பண்ணுற ஆப்ஷனே வராது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் வந்து டச்சே ஆகாது. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த மொபைலில் வந்துட்டு இந்த கார்டை டவுன்லோட் பண்ணுறீங்க அந்த மொபைலில் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் கார்டு நம்பரையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த கார்டு, நெக்ஸ்ட்டு கார்டு நம்பர், அப்புறம் எக்ஸ்பெரி மந்த், எக்ஸ்பெரி இயர், வேலிடிட்டி எல்லாமே வந்து இதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாகவே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான், ஈஸியாகவே இந்த கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.